கரு பழனியப்பன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியத்தினுடைய விரிந்த பார்வை தான் திராவிடம் அப்படிங்கறாங்க. எப்படி பாக்கறோம்? திராவிட சித்தாந்தம்ங்கிறது அறத்தின் பார்வையில் பிழையான, அறிவியல் பார்வையில் தவறான, சமூகத்தின் பார்வையில் மோசமான ஒரு சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம். அது ஒரு போலி சித்தாந்தம்னு நம்ம சொல்றோம். அப்ப சண்டை நேரடியா நம்ம அவங்களோட தான் பண்ண வேண்டியிருக்கு. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஸ்டாலினோடு நேரடியா மோதுறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும். இரு சித்தாந்தங்களினுடைய இரண்டு பிரிவுகள் தான் அதிமுகவும் திமுக அப்படின்னா இரண்டையும் சமாள அளவுல கட்சி எதிர்க்கணும். இங்க எப்பவுமே ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் நடக்கும். இன்னும் சொல்ல போனா அது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு போலியான பிம்ப அரசியல். அதை உடைக்கிறதுக்கான ஒரு படிநிலை தான் நேரடியாக ஸ்டாலினை எதிர்த்து அண்ணன் சீமான் நிக்கிறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா முழுமைக்கும் நிலை பெற வைத்தது இந்த திமுக. நம்ம வெளிப்படையா கேட்கிறோம். மனுஸ்மிருதியை நீங்க ஏத்துக்கல, சனாதனத்தை ஏத்துக்கல, பொய், ஆபாச குப்பை எல்லாம் சரிதான். அதுன்னு சொல்லப்பட்ட திராவிடத்தை மட்டும் நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது வந்து நாம் பொருட்படுத்துகிற அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லை. அவரும் அதே ஒரு திரை பின்புலத்தை தான் முதன்மையாக முன்னுச்சு வர்றாரு. கமல்ஹாசன் கிட்ட ஏன் அந்த ஒரு மிதவாத போக்கு? ரஜினி கமலா ரொம்ப சாதாரணம். நம்ம கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து நம்ம அரசியல் செஞ்சுருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நம்ம வந்து அரசியல் செஞ்சுருக்கோம். அது மாதிரி பெரும் ஜாம்பவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் செஞ்சுருக்கோம். நம்ம இவங்களை எதிர்க்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. தமிழர்கள் போராடும் போது ஏன் வந்து இந்த கவனம் வந்து மத்திய அரசுக்கு இல்லை, அதே சமயம் சீக்கியர்களுடைய போராட்டத்தின் மீது அவர்களுக்கு கவனம் இருக்குது அப்படின்னா, மத்திய அரசினுடைய பார்வையில் தமிழர்கள்னோ சீக்கியர்கள்னோ வேறுபாடெல்லாம் கிடையாது. அவங்க ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்களுடைய பிரதான கோரிக்கைகளுக்கு, அவங்களுடைய போராட்டங்களுக்கு வந்து எதிரான ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க, எதிரான ஒரு ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிடம் வந்து பங்காளி, பாஜக வந்து பகையாளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, இது எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? ஏன்னா ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்ற முழக்கத்தை நீங்கள் தானே வச்சிங்க. அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? இல்லை, பங்காளின்னு சொல்கிறது அது ஒரு 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 சொல் தானே. அது பங்காளின்னு சொல்கிறது வந்து அவங்களும் நம்மளோட பகையில் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக எதிர்க்கக்கூடிய நபர்களாக வந்து தேசிய கட்சிகள், குறிப்பாக இந்துத்துவ கட்சிகள் வந்து இருக்குது. ஏன்னா வரலாற்று ரீதியாகவே நம்ம பார்க்கும்போது நீண்ட நெடிய காலமாகவே ஒரு தீவிரமான சண்டை ஆரியத்திற்கும் தமிழ் தேசிய இனத்திற்கும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. நம்முடைய எல்லா காலகட்டங்கள்லேயும் எல்லா விதமான தமிழ் தேசிய ஆளுமைகளும் அதை எதிர்த்துருக்காங்க. பரவலாக எதிர்க்கப்பட்டே வந்திருக்கு வரலாற்றில். அந்த வகையில் நம்ம கணக்கிடும்போது, தவிர இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இதை எல்லாவற்றையும் வைத்து கணக்கிடும்போது, மிகப்பெரிய ஒரு அச்சம் தரக்கூடிய ஆட்களாக பாரதிய ஜனதா கட்சியினர் இந்துத்துவ சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே சமயம் அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து எதிர்க்கிறோமோ அதே முக்கியத்துவம் கொடுத்து தான் திராவிடத்தையும் திராவிட கட்சிகளையும் நம்ம எதிர்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மிக வெளிப்படையாக பல மேடைகளில், சொல்லப்போனால் ஒவ்வொரு மேடைகளிலுமே நம்ம வந்து திராவிடத்தை எதிர்த்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். பங்காளி பகையாளி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சொல்லாடல் தான். ரெண்டு பேருமே எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது தான் அதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது. என்ன இவங்க ரொம்ப தீவிரமாக முன்னேறி வர்றதுனால முதலடி அவங்களுக்கு விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸ் தான். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது எந்த தொகுதியில் போட்டி போட போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஏன் ஸ்டாலின் எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து போட்டியிட வேண்டிய நோக்கம் என்ன? ஒருவேளை அப்படி போட்டியிட்டாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவில் சாதகத்தையோ பாதகத்தையோ விளைவிக்கும்? இல்லை, இப்போது நாம் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுறதுக்கு ஆன அடிப்படை விருப்பம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த தேர்தலை நாங்கள் எப்படி வந்து அணுகிறோம் அப்படின்னா, இது வந்து இருவரும் சித்தாந்தங்களுக்கு இடையேயான ஒரு போர். எப்போ சித்தாந்தங்களுக்கு இடையில் சண்டை நடக்குதோ அதுதான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு அரசியலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து ஆட்சியில் இருக்குது. அதனுடைய அந்த சித்தாந்தத்தை தாங்கி நிற்கிற கட்சிகள் அல்லது தங்களை அந்த சித்தாந்தத்தை கைக்கொள்கிற கட்சிகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இங்கே வந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்காங்க. ஆக இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சித்தாந்தங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு புதிய ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த 50 ஆண்டு காலமாக இருவேறு கட்சிகள் இருந்திருக்கு, திமுக இருந்திருக்கு, அதிமுக இருந்திருக்கு. ஆனால் இந்த ரெண்டு பேருமே வந்து எந்த இடத்துல பெருசாக வேறுபட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். அப்போ ஒரே சித்தாந்தம், கட்சி மட்டும் ரெண்டு அப்படிங்கிற போது அந்த சண்டை இருந்த கட்சிகளுக்குள்ளான சண்டையாக அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து தனிநபர் கோபதாபங்கள், தனிநபர் விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செய்யப்படுகிற ஒரு அரசியலாக 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த அரசியல் இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து கட்சிகளுக்கு இடையில் ஏற்படுகிற முரண்பாடுகள், சண்டைகளை தாண்டி சித்தாந்தங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சண்டைகள் தான் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதே சமயம் வந்து அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து நாக்பூர் மாதிரி, திராவிடத்திற்கு வந்து திராவிடர் கழகம், அவங்களுடைய முன்னவர்கள், அதன் நீச்சியாக வந்த
திமுக, அதனுடைய தற்போதைய தலைவர் ஸ்டாலின். அப்போ இந்த சித்தாந்தத்தை யார் வந்து கை கொண்டிருக்காங்க, யார் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்படுறது வந்து அவங்களே சொல்லிக்கிறது வந்து திராவிட கட்சின்னா அது வந்து நாங்கள் தான், திமுக தான் ப்ராப்பரான ஒரு திராவிட கட்சி. அதிமுகவை கூட அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அங்கே தான் என்ன கேள்வி எழுப்பிடுதுன்னா, இரு சித்தாந்தங்களினுடைய இரண்டு பிரிவுகள் தான் அதிமுகவும் திமுக அப்படின்னா, இரண்டையும் சமாள அளவில் தான் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆக அந்த இடத்துல தான் ஸ்டாலின் இருக்கார். ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மனிதராக ஸ்டாலின் இந்த மண்ணில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறார். ஒரு திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு ஆள் அப்படிங்கிற அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறார். நமக்கு சண்டைங்கிறது அந்த சித்தாந்தத்தோடு தான். அது இருக்கக்கூடாது, அது கேடு நிறைந்தது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அது ஒரு போலி சித்தாந்தம்னு நம்ம சொல்கிறோம். 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை சாராதவர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சித்தாந்தம் அப்படின்னு நம்ம திராவிட சித்தாந்தத்தை சொல்கிறோம். அப்போ சண்டை நேரடியாக நம்ம அவங்களோட தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஸ்டாலினோடு நேரடியாக மோதுறது தான் ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியும். அதை தாண்டி வந்து ஸ்டாலினோடு நேரடியாக களத்தில் நிற்பது, சீமான் அண்ணா ஒரே இடத்துல நிற்பது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இது ரொம்ப ஒரு புதிய ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் தலைவர்களை எதிர்த்து தலைவர்கள் நிற்கிறதில்லை. அதே சமயம் வந்து இதை வந்து ரொம்ப தீவிரமான ஒரு இடமாகவும் சண்டைக்கான தீவிரமான களமாகவும் பார்க்குறதுனால நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கைக்கொள்கிறோம். இப்போது இதில் நீங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிங்க, திமுகவையும் அதிமுகவையும் சம அளவில் எதிர்க்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட முதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஒன்று தான். ஏன்னா இப்போ சம அளவில் எதிர்க்கிறதுக்கு இப்போ ரெண்டுமே திராவிட கட்சிகள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டில் எது ரொம்ப ரொம்ப தீவிரமாக, எது ரொம்ப மூர்க்கமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சித்தாந்தத்தை எது கை கொண்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுக பெரிய அளவில் அதில் வந்து நிலை பெற்று ரொம்ப உறுதித்தன்மையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதே சமயம் அதே தீவிர உறுதித்தன்மையோடு இருக்கிறதா சொல்லப்படுற திமுகவை எதிர்ப்பது தான் திராவிட சித்தாந்தத்தை நேரடியாக எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவு. இல்லை, உங்களுடைய முதல் அடி பாஜகவின் மீதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கல்ல, இப்போ பாஜகவோட யார் அணி சேர்க்கையில் இருக்கிறான்னா அதிமுக தான் இருக்குது. திமுக எதிர்ப்பதை விட பாஜகவை எதிர்ப்பது தானே சரியா இருக்கும். ஏன்னா பாஜகவை வாய்ப்பு இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நாம் வந்து ஆதி தொட்டு எதிர்த்துட்டு தான் இருக்கோம். எந்த இடங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ கொள்கைக்கோ ஆரியவாத கொள்கைக்கோ நாம் அடிபணிந்தவர்களாக இல்லை. அதை பல தருணங்களில் பல சம்பவங்களின் மூலமா நம்மளால தொடர்ச்சியா சொல்ல முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மண்ணுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்னவா இருக்குன்னா பெருசா ஒண்ணுமே கிடையாது. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இங்கே எப்பவுமே ஒரு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு போலியான பிம்ப அரசியல். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்துக்கிட்டோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோ திராவிட கட்சிகளை எதிர்க்கும். நான் ஆத்திகம் பேசக்கூடியவர்கள் நாத்தியம் பேசக்கூடியவர்களை எதிர்ப்பாங்க, திராவிட அரசியல் பேசக்கூடியவர்களை ஆன்மீக அரசியல் பேசக்கூடிய அவர்கள் எதிர்ப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இந்துத்துவ சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆரியவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக தாக்குவதும் பேசுவதும் அவர்கள் பேட்டி கொடுப்பதும் யாரை பற்றியதாக இருக்கும் அப்படின்னா, திமுகவை பற்றியும் அதனுடைய தலைவர்களை பற்றியதாகவும் தான் இருக்கும். அதே சமயம் திமுக பேட்டி கொடுப்பது, திமுக எதிர்ப்பது யாரை பற்றியதாக இருக்கும் என்றால் தீவிரமாக அவர்களை பற்றியதாகத்தான் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரெண்டு பேர் ஒரே இடத்துல நின்றுட்டு நீ ஏற்றாலும் எதிர்த்தாலும் என்ன மட்டும் கவனி, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் பாரு, நாங்கள் சண்டை போடுறோம் பாரு, நீங்கள் எங்களை மட்டும் தான் கவனிக்கணும் அல்லது எங்கள் மேலே மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும்னு ஒரு அரசியலை ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப கேடு, அது ரொம்ப மோசங்கிறோம். ஏற்றாலும் எதிர்த்தாலும் என்னை மட்டும் கவனின்னு இந்த ரெண்டு முனைகளில் செய்யப்படுற அரசியல் ஒரு கேடு, அதை உடைக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். இப்போ உண்மையிலேயே இவங்க எதிர்ப்புணர்வோடு தான் எதிர்த்துட்டு இருக்காங்களா, இந்த மக்களுக்காக ஒரு அரசியல் செய்வதற்காக எதிர்ப்புணர்வோடு இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா, சத்தியமாக கிடையாது. இவர்கள் கடந்த காலத்தில் எண்ணற்ற சமரசங்களை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து மிக வெளிப்படையாக அரசியலாகவும் சரி கொள்கை ரீதியாகவும் சரி நிறைய சித்தாந்த சமரசங்களை இந்த மண்ணில் திமுக பாரதிய ஜனதா கட்சியின் பொருட்டு ஆரியத்துவத்தின் பொருட்டு செய்திருக்கு, தேர்தலில் செய்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா முழுமைக்கும் நிலைபெற வைத்தது இந்த திமுக, பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் நிலைபெற வைத்தது இந்த திமுக, ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கியது இந்த திமுக, ஆர்எஸ்எஸ் இயக்கம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக அமைப்பென்று பேசியது இந்த திமுக, எண்ணற்ற சமரசங்கள் இவங்களுக்கு உண்டு. ஆக இந்த போலி அவனுக்கு கட்டப்படுது இல்லை, நான் உன்கிட்ட சண்டை போடுறேன், நீ என்கிட்ட சண்டை போடுற, வி ஆர் இன் த ரிங், நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், ரெண்டு பேர் தான் ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிற ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணப்படுற அரசியல் ரொம்ப போலியானது. அதை உடைக்கணும் முதல்ல, அதை உடைக்கிறதுக்கான ஒரு படிநிலை தான் நேரடியாக ஸ்டாலினை எதிர்த்து அண்ணன் சீமான் நிற்கிறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அங்கே ஒரு காரணம் தான். ஆக இது போலியான அரசியல். இப்போது தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்றது இருவேறு துருவங்கள், பிணைக்கவே முடியாதது அப்படின்றதான் உங்களுடைய வாதம் அப்படிதானே. இப்போது திரு கரு பழனியப்பன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியத்தினுடைய விரிந்த பார்வை தான் திராவிடம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க?
அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல, சமூக நீதி, பிராமணிய எதிர்ப்பு, திரு கருப்பழனி அப்பன் அவர்கள், அவன் அந்த பேட்டி நானும் பார்த்தேன். இவ்வளவு பேசுறாங்க, ரொம்ப எளிமையா நம்ம அவர்கிட்ட கேட்போம், ரொம்ப லாஜிக்கலா கேட்போம். திராவிடம்ங்கிறது என்ன, திராவிடம்ங்கிறது எங்கிருந்து வருது? இப்போ கார்வெல் சொல்றாரு, திராவிடம்ங்கிற சொல் மனுஸ்மிருதியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு. சனாதன தர்மத்திலிருந்து, மனுஸ்மிருதியிலிருந்து திராவிடம்ங்கிற சொல் எடுக்கப்பட்டது, சரிங்களா? இந்த திராவிடர்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டார்கள்னா, விந்திய மலைக்கு வடக்கே, இமயமலைக்கு தெற்கே, இது ஒரு போர்ஷன். இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் கௌட பிராமணர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், இதற்கு வெளிப்பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட பிராமணர்கள். இப்போ இந்த திராவிடம்ங்கிற சொல் இருக்குல்ல, இதுவே ஆரியத்துவத்தினுடைய சொல், மனுஸ்மிருதியிலிருந்து இந்த சொல் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது சனாதன எதிர்ப்பு இங்கே நடக்குது, மனுஸ்மிருதியை எதிர்க்கிறாங்க. ஒரு பாரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது, தமிழ்நாடே வந்து தீவிரமாக கவனிக்கத்தக்க ஒரு போராட்டம் நடந்தது. அண்ணன் திருமாவளவன் மீது தொடர்ச்சியாக மாற்றுக்கருத்து வைக்கப்பட்டது, நம்மளும் அதை மிக தொடர்ச்சியாக எதிர்த்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இவங்க மனுஸ்மிருதியை ஏற்றுக்கல, சனாதனத்தை ஏற்றுக்கல. நம்ம வெளிப்படையாக கேட்குறோம், மனுஸ்மிருதியை நீங்கள் ஏற்றுக்கலை, சனாதனத்தை ஏற்றுக்கலை, பொய், ஆபாச குப்பை எல்லாம் சரிதான், அதில் சொல்லப்பட்ட திராவிடத்தை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க, அந்த சொல் மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? இப்போ இந்த திராவிடம்ங்கிற சித்தாந்தம், இது எந்த வகையில் வந்து இது ஒரு முறையான சித்தாந்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிடத்திற்கென்ற ஒரு மொழி இருந்திருக்கா, திராவிடத்திற்கென்ற ஒரு நிலம் இருந்திருக்கா, திராவிடத்திற்கென்ற ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்களா? ஆக இந்த திராவிடம்ங்கிற சொல் உங்களுக்கு எதற்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழர் நிலத்துக்குள்ளாக தமிழர் அல்லாதவர்கள் தமிழரை ஆள்வதற்கு ஒரு மாயக்கேடயமாக இந்த திராவிடம் பயன்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இந்த மக்களை சுரண்டு கொழுத்து இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மொழிவழி மாகாணங்கள் பிரிந்த பிறகு, இந்தியாவில் மொழிவழி மாகாணங்கள் பிரிந்த பிறகு, மலையாளம் பேசக்கூடியவன் கேரளாவிற்கும், கன்னடம் பேசக்கூடியவன் கர்நாடகாவிற்கும், தெலுங்கு பேசக்கூடியவன் தெலுங்கு தேசத்திற்கும், ஆந்திராவிற்கும் தங்களுடைய சொந்த பகுதிகள் என்று பிரித்து கொண்டு போன பிறகு, இவைகள் எல்லாமும் திராவிடம் என்று ஒன்று சேர்த்து சொன்ன நீங்கள், இது எல்லாமும் திராவிட குடும்பம் என்று சொன்ன நீங்கள், மொழிவழி மாகாணங்கள் பிரிந்த பிறகு மற்றவனை ஏன் நீங்கள் திராவிடங்கிற லிஸ்ட்டில் சேர்க்கல, அந்த மாநிலங்களில் ஏன் திராவிட கட்சிகள் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய யாருமே அங்கே சென்று ஏன் திராவிடம் பேசலை? கருப்பழனியப்பன் எந்த விதத்தில் வந்து தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தினுடைய விரிந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, அது எந்த வகையிலும் புரிஞ்சிக்கவே முடியாது. ரெண்டுமே எதிரெதிர் நிலையில் இருக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால், திராவிட சித்தாந்தம்ங்கிறது அறத்தின் பார்வையில் பிழையான, அறிவியல் பார்வையில் தவறான, சமூகத்தின் பார்வையில் மோசமான ஒரு சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம். நீங்கள் ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்திற்கான அரசியல் இப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழர் ஒரு 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 ஆறு கூறுகள், குறைந்தபட்சம் ஒரு ஆறு கூறுகள் இருக்கணும் ஒரு தேசிய இனத்திற்கு. ஒரு ஒரு மொழி இருக்கணும், எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கணும், நமையாண்ட மன்னர்கள் இருக்கணும், வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்கணும், ஒருபடித்தான வாழ்க்கை தன்மை இருக்கணும், பொதுவான பழக்க வழக்கங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், ஒரு குழு, அதுதான் வந்து தேசிய இனம் அப்படிங்கிறதான் உலகளாவிய வரையறை. இந்த வரையறைகள் ஏதாவது ஒன்று திராவிடத்திற்கு பொருந்துதா அப்படின்னா, எதுவுமே பொருந்தது. கோட்பாட்டளவிலும் பொருந்தாது, தத்துவார்த்த ரீதியாகவும் பொருந்தாது, எந்த விதத்திலையுமே பொருந்தாது. ஆக தமிழ் தேசியம் என்பது வேறு, அது இந்த மண்ணினுடைய ஆன்ம அசலான ஒரு தேசியம், ஒரு கொள்கை, ஒரு தத்துவம். இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாதது தான் திராவிடம். இந்த மண்ணிற்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் எந்த மண்ணிற்கும் சம்பந்தம் கொண்டதாக தென்னிந்தியாவில் இருக்கிற யாரும் ஏற்றுக்கல. இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் அப்படின்றத வந்து, இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வந்து களத்து வந்து நிற்கிறாங்க, அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாற்றம் அப்படின்ற இந்த இடத்துல கமல்ஹாசன் வந்து போட்டியாக நிற்கிறார்ல, அவர் ஒரு கட்சியை கொண்டு வந்து அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் வந்து தொடங்கி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அவர் வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது, மாற்றம் அப்படின்ற இந்த இடத்துல கமல்ஹாசன் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து எப்படி வேறுபடுறாரு? இல்லை, இந்த போட்டி அப்படிங்கிறத வந்து கமல்ஹாசன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத கமல்ஹாசனும் ஒத்துக்க மாட்டார், நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். நம்ம வந்து இனத்தின் மீட்சிக்காக 2009 ஒரு இன அழிப்புக்கு பிறகாக வாய்ப்பற்ற மனிதர்களாக தனித்தனியாக இருந்த நபர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சியை தொடங்கணும் இந்த இனத்தினுடைய மீட்சிக்காக. அந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய எதிர்க்கக்கூடியவர்களாகவும் எதிரிகளாகவும் நம்ம அடையாளம் கண்டது வந்து நம் இனத்தை அழித்து ஒழித்த காங்கிரஸ், அதனுடைய கூட்டணி கட்சிகள். அதை தாண்டி தொடர்ச்சியாக 50 காலமாக நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த திராவிடம், அதனுடைய கட்சிகள், சாதிய கட்சிகள், மத கட்சிகள், இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு செட்டப் இருந்தது. அதுக்கு மாற்றாக தான் நம்ம ஒரு அரசியலை முன்வைக்கணும்னு நம்ம நினச்சோம். அந்த வகையில் தான் நம்ம ஒரு கட்சியை தொடங்கினோம், அந்த வகையில் தான் தேர்தல்களில் நின்றோம், அந்த வகையில் தான் வளர்ந்து வந்தோம்.
கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது வந்து நாம் பொருட்படுத்துகிற அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லை. அதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்னும் சொல்லப்போனால் மத்தியில் வலிமை பெற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சிகளும் தான் நமக்கு போட்டியாக இருக்க முடியும். இப்போது கமலஹாசன் வந்து எதிர்க்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் அப்படியே இல்லை, ஒரு சித்தாந்த ரீதியாக வராமல் இருந்தாலும் கூட அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்க் வச்சுருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சிக்கு ஈக்குவலாக 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட் பேங்க் வந்து வச்சுருந்தார். அப்படி இருக்கிறப்போ அது இன்னும் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இல்லை, நம்ம அது அவங்க எந்த அளவில் வேலை பார்க்குறாங்க, அவங்க எந்த அளவில் மக்களை சென்றடைகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அது நம்ம வந்து பொருட்படுத்தத்தக்கதல்ல அப்படின்னு நம்ம எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எதிரிகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கமலஹாசன் வந்து பொருட்படுத்தத்தக்க இடத்துல இல்லை. அவரை எதிர்க்கிறதுக்காக நம்ம கட்சி தொடங்கலை. அதை தாண்டி பெரிய ஆட்களும் பெரிய கட்சிகளும் இருக்குது, அங்கே தான் நம்மளோட கவனம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமானவர்களும் ரஜினி வந்தாங்க அப்படின்னா மான தமிழனா மராட்டியனான்ற போரெல்லாம் வந்து இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போது ரஜினி அவர்கள் வந்து நான் வரலை, அமைப்பாக இருந்து செயல்பட விரும்புகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதையும் வந்து வாழ்த்திருந்தாங்க. இப்போ இதே ஒரு பார்வை தானே கமலஹாசன் மேலே வைக்கணும், அவரும் அதே ஒரு திரைப்பிம்பலத்தை தான் முதன்மையாக முன்வச்சு வர்றாரு. கமலஹாசன் கிட்டே ஏன் அந்த ஒரு மிதவாத போக்கு? இல்லை, கமலஹாசன் இடத்துல மிதவாத போக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஈவன் இப்போ கடைசியாக விஜய் கூட ஒரு பேட்டி கொடுக்கும்போது அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க, எந்த நடிகராக இருந்தாலும் சரி தங்களுடைய நடிப்பு அதன் மூலம் பெற்ற புகழ் பிரபல்யம் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம், அதை எந்த வகையிலையும் அனுமதிக்க முடியாது. அப்படி நடிகர்கள் தேர்தல் களத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம தீவிரமாக எதிர்க்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருந்தாங்க, யாராக இருந்தாலும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்தனுடைய எதிர்ப்பு ஏன் பிரதானப்பட்டது அப்படின்னா, கமலை பல்வேறு இடங்களில் நாம் எதிர்த்த போதும், அவருடைய பல்வேறு அறிக்கைகளுக்கு நாம் மறுப்பறிக்கைகள் சொன்ன போதும், பல்வேறு விவாதங்களில் அவருடைய கொள்கைகளை நாம் எதிர்த்து பேசியது, அவருடைய சில திட்டங்கள் அவருடைய சில நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாக விமர்சித்த போதும் அது பெரிய அதிக கவனம் பெறாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா மீடியாஸ் வந்து ரஜினிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹைப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ரஜினியை நீங்கள் அப்போஸ் பண்ணாலும் சரி, ரஜினியை நீங்கள் வந்து ஆதரித்தாலும் சரி, அது வந்து பரவலாக பேசப்படும். அந்த அடிப்படையில் அதை தாண்டி ரஜினி வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தினுடைய மிக வெளிப்படையான முகமாக தன்னை தமிழ்நாட்டுக்குள்ளே அடையாளம் காட்டிக்கிட்டதுனாலையும், இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து இந்த மண்ணை ஆளக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய அடிப்படை கொள்கையை வந்து அது வயலேட் பண்ணுறதா இருந்ததுனாலையும் அது ரொம்ப ஒரு மாதிரி அதிக அளவில் அது வெளியில் தெரிஞ்சுது. அதுதான் அடிப்படையான காரணம். மற்றபடி கமலோ ரஜினிகாந்தோ அவருடைய கொள்கைகள் அவருடைய சித்தாந்தங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிழையாக இருக்கும் அப்படின்னா அதில் எதிர்க்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினி கமலாம் ரொம்ப சாதாரணம். நம்ம கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து நம்ம அரசியல் செய்திருக்கிறோம். 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியினுடைய விளைவாக வந்த கருணாநிதி, இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நம்ம வந்து அரசியல் செஞ்சுருக்கோம். அது மாதிரி பெரும் ஜாம்பவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் செஞ்சுருக்கோம். நம்ம இவங்களை எதிர்க்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆக எல்லாருமே சமதராசு தான். இப்போது தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கும் மேலாக டெல்லியினுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் அது தோல்வியடைந்த பிறகும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசும் அவங்களுடைய போராட்டத்தை வந்து ஓரளவுக்காவது மதித்து பேச்சுவார்த்தையாச்சும் குறைந்தபட்சம் நடத்துகிறாங்க. ஆனால் இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய விவசாயிகள் வந்து போராடினாங்க, ஐயாக்கண்ணு தலைமையிலான அந்த விவசாயிகள் வந்து போராடினாங்க. அப்படி இருக்கிறப்போ மத்திய அரசு வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் யாருமே போய் சந்திக்க கூட இல்லை. ஏன் இந்த வேறுபாடு? ரெண்டு பேருமே விவசாயிகள் தான் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ தமிழக விவசாயிகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் பஞ்சாபினுடைய விவசாயிகள் சீக்கிய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கே தமிழர்கள் வந்து வேறுபடுறாங்க அந்த இடத்துல? இல்லை, அது வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு, இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பல்வேறு மொழிவழி மாகாணங்கள் அந்த மாநிலங்கள் அவர்களுடைய தன்னுரிமைகள் அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் எதிரான மனநிலை கொண்டதாக தான் இதனால் வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ தமிழர்கள் பஞ்சாபியர்கள் அப்படின்னு தனித்து பிரித்து பார்ப்பதற்கு பதிலாக இது ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாய பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியும். இதில் தமிழர்கள் போராடும் போது ஏன் வந்து இந்த கவனம் வந்து மத்திய அரசுக்கு இல்லை, அதே சமயம் சீக்கியர்களுடைய போராட்டத்தின் மீது அவர்களுக்கு கவனம் இருக்குது அப்படின்னா, ரெண்டு கூறுகள் இருக்குது இதில். ஒன்று, சீக்கியர்களுடைய போராட்டம் மேற்கு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா இந்த மாநில விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் அவங்க பங்கெடுத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை
அந்த போராட்டத்திற்கான திட்டமிடல், அதை தாண்டி வந்து இந்த போராட்டத்தை அவங்க உலக அரசியல் அரங்களை எப்படி ஒழிக்க செஞ்சாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசினதாகட்டும், ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பேசினதாகட்டும், பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதாகட்டும், சியாட்டில் நகர மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கட்டும், ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கு முன்பாக பேசப்பட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமுமே வந்து இந்த போராட்டத்தை உலக அளவில் அவர்கள் எந்த அளவுக்கு நகர்த்தியிருக்காங்க, தங்களுடைய மக்கள் பல்வேறு நாடுகளில் பங்காற்றக்கூடியவங்க, பணியாற்றக்கூடியவங்க, அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது உலகளாவிய கவனம் இந்த போராட்டத்திற்கு கிடைக்கிற போது அதன் மீது ஏதோ ஒரு வகையில் வினையாற்ற வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு ஏற்படுது. இதன் அடிப்படையில் தான் அவங்க இந்த போராட்டத்தை அணுகிறாங்க. இதை வந்து மக்கள் நலனின் மீது, விவசாயிகள் நலனின் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டு மத்திய அரசு இதை செய்யுதா அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, அப்படி ஒன்று நடக்கலை. ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னா, ஒருவேளை அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையின் மீது அக்கறை கொண்டு அவர்கள் போராட்டத்தின் நியாயத்தை உண்மையிலேயே புரிந்து கொண்டு மத்திய அரசு இருந்திருக்கும் என்றால் இந்த எட்டு கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்காது, இந்த பிரச்சனை எப்பயோ முடிவுக்கு வந்திருக்கும். அவங்களுடைய அல்டிமேட்டான ஒரு ஒரு கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மூன்று வேளாண் விவசாய சட்டங்களை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அல்டிமேட்டான கோரிக்கையாக இருக்குது. அதற்கு இடையில தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சமரசத்தை கைக்கொள்வதற்கு மத்திய அரசு வந்து அவங்க கிட்ட ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக்க விரும்புகிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் திணிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து போராடக்கூடிய விவசாயிகள் ஏற்றுக்கலை. தங்களுடைய அல்டிமேட்டான கோரிக்கை என்னவா இருக்கோ அதுக்காக தான் அவங்க வந்து தீவிரமாக இதுவரைக்கும் களத்தில் நிற்கிறாங்க. அதனால தான் இந்த போராட்டம் மீண்டு கொண்டே இருக்குது. ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தையிலும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகள் அங்கே சென்று போராடுகிற போது இந்த அளவிற்கு வலிமையான ஒரு 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 மக்கட்சக்தி அங்கே வந்து திரளலை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தவிர மத்திய அரசினுடைய பார்வையில் தமிழர்கள்னோ சீக்கியர்கள்னோ வேறுபாடெல்லாம் கிடையாது. நம் முன்னாடியே சொன்னது போல் அவங்க ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்களுடைய பிரதான கோரிக்கைகளுக்கு, அவங்களுடைய போராட்டங்களுக்கு வந்து எதிரான ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க, எதிரான ஒரு ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. ஆக இதில் அவங்கள பொறுத்த வரைக்கும், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் சீக்கியர்ங்கிற பெரிய பாகுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த புதிய வேளாண் சட்டம் அப்படின்றது வந்து பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது. அப்படி இருக்கிறப்போ நாடு முழுமைக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும். இப்படி இருக்கிறப்போ எல்லா மக்களையும் இது பாதிக்கும் அப்படின்னா, ஏன் எல்லா மக்களும் போராடலை, டெல்லி விவசாயிகள் மட்டும் போராடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிறபடி இது நாடு முழுமைக்குமான ஒரு சட்டம் தான். பல பேர் வந்து இதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது மக்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக இப்படி தான் சொல்லப்படுது. இந்தியாவினுடைய பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டங்களை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள். இந்த சட்டம் வந்து செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளியில் வருது, நாடாளுமன்றத்திலேருந்து வெளியில் வருது. அந்த நாள் தொட்டு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக விவசாயிகள் சிறு சிறு குழுக்களாக போராட்டங்கள் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த போராட்டங்களின் வாயிலாக நடந்த நிறைய வழக்கு பதிவுகள், நிறைய அடக்குமுறைகள் நம்மளுக்கு ஆங்காங்கே ஊடகங்களில் காண கிடச்சிது. பஞ்சாபில் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக, ஹரியானாவில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், எண்ணற்ற இடங்களில் இந்த விவசாயிகள் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, அப்படி நடக்கும்போது மத்திய அரசு வந்து பெரிய அளவில் அதை வந்து பொருட்படுத்தலை, அல்லது வந்து செவி சாய்க்கலை இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு. அப்படி செவி சாய்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி போராட்ட வடிவம் வந்து பெரிய அளவில் அரசுக்கு வந்து, ஒருவேளை அரசு இதை விட பெருசாக எதிர்பார்க்குதோ அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து ஒன்று ஒரு பாரிய ஒன்று திரட்டலை ஒரு ஒழுங்கமைவை உருவாக்குறாங்க. அந்த ஒழுங்கமைவின் அடிப்படையில் தான் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசி, அல்லது தங்கள் மாநிலங்களுக்குள்ளே பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றாக பேசி டெல்லியை நோக்கி, டெல்லி செல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆக வந்து இது மற்ற மாநிலங்களில் வந்து எதிர்ப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா கேரளாவினுடைய சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் பினராயி விஜயனுடைய அரசு அவர்களுடைய அரசு நிறைவேற்றியிருக்கு. மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இதை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஆளக்கூடிய உத்தவ் தாக்கரே இதை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு. இன்னும் பஞ்சாபில் ஆளக்கூடிய ஆளும் கட்சி சிரோன்மணி அகாலிதளம் தீவிரமாக எதிர்க்கிறது. அதனுடைய மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் வந்து தன்னுடைய பதவியையே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆக ஒரு தீவிரமான எதிர்ப்பலை இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும், தமிழ் இந்திய சமூகம் எங்கெங்கெல்லாம் வாழுதோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறதும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய தேர்தல் பணிகள் வந்து சிறக்கட்டும், மக்கள் வந்து அதற்கான முடிவுகளை சொல்லட்டும். மிக்க நன்றி. நன்றி.